3.40 determine the nature of roots for the following quadratic equation. So, நமக்கு nature of the roots அப்படின்னா என்னது டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ டெல்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா தட் ஹேஸ் ரியல் அண்ட் அன்இக்வல் ரூட்ஸ். நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ரியல், ரியல்னா என்னது அப்படின்னா நமக்கு எல்லா நம்பர்ஸ்ல வரும். இதுக்கு ஆப்போசிட் வந்து இமேஜினரி. இமேஜினரி நம்ம இப்போ படிக்க மாட்டோம், 11th 12th படிப்போம். ஸோ இமேஜினரினா ஐயை வச்சு நமக்கு வரும். ஸோ வாட் எவர் ஆன்சர் ரியல்னா பாசிட்டிவ் மட்டும்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. ரியல் நம்பர்ஸ் அண்ட் அன்இக்வல் ரூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு ரூட்டும் ஈக்குவலாக இருக்காது. ஒன்று 4 வந்தால் ஒன்று 5 வரும், ஒன்று 6 வந்தால் ஒன்று 7 வரும், அந்த மாதிரி வரும். இப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், சரியா? ரியல் அண்ட் ஈக்குவல், இது வந்து ரியல் ரூட்டாக இருக்கும், அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 3னா இன்னொரும் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இன்னொரு ஆன்சரும் 3 இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 100னா இன்னொரு ஆன்சரும் 100 இருக்கும். அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இப்போ டெல்டா இஸ் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் மைனஸில் வந்ததுன்னா தெர் ஆர் நோ ரியல் ரூட் அப்படின்னா என்னன்னா தட் இஸ் அன் இமேஜினரி நம்பர். சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸில் ஏதாவது ஆன்சர் வரும், தட் இஸ் அ இமேஜினரி நம்பர். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இதுக்கு ரியல் ரூட் இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். இப்போது இந்த ரூட்ஸ் எல்லாம் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, சரியா? இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம். இப்போ நம்ம ஒரு ஒரு சம்மாக கம்பேர் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏ என்னதுன்னு பார்த்தோம்னா ஏ இஸ் 1. ஏ 1 போடுறோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன வரும், மைனஸ் 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சி தட் இஸ் கான்ஸ்டன்ட் இஸ் மைனஸ் 20. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 1. மைனஸ் 1 ஏன் போடுறோன்னு தெரியுதா, இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 1 போடணும். அப்புறம் சி ஈக்குவல்ஸ் மைனஸ் 20. ஏ மைனஸ் 20 போடுற, இங்கே ப்ளஸ் சி இருக்குது, இங்கே மைனஸ் 20 இருக்குது, அப்போ சி ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது சி இஸ் மைனஸ் 20. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏசி. இப்போ பி என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ என்னன்னு பார்த்தோம்னா 1, சி என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் 20. ஸோ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், 4 into 20 is 80. The answer is 81. So here delta equals 81 which is greater than 0. மந்தானே? This is greater. 81 is a positive number. It is greater than 0. So நமக்கு answer என்னன்னா it has real and unequal roots. Real and unequal roots. Just இது நம்ம எப்படி check மட்டும் பண்ணுறோன்னு பாருங்க. இப்போ இது குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ரைட்டா, இதை நான் ஐ மெத்தடில் போடுறேன். இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20 வரணும், கீழே ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ மைனஸ் 1 வரும். ஸோ 4 × 5 எடுக்கலாமா, 4 × 5 = 20, அப்போது மைனஸ் இங்கே வரும். ஸோ வாட் ஆர் த ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கும், எக்ஸ் மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ வி ஹாவ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இதை பார்த்தோம்னா தீஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ், சரியா? பாசிட்டிவ் நம்பர்ஸாக நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தாலும் ரியல் நம்பர்ஸ் தான் அது, இமேஜினரி நம்பர்ஸ் கிடையாது. நெகட்டிவ்னா இமேஜினரி நம்பர் கிடையாது, சரியா? நிறைய பேர் தப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ரியல். அப்புறமா அன்இக்குவல் பாருங்கள், இது மைனஸ் 4 இது 5. ஸோ திஸ் இஸ் திஸ் வேல்யூஸ், அதாவது இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸாக இருக்கும். கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன்று 9x² - 24x + 16 = 0, சரியா? இப்போ இங்க ஏ ஈக்குவல்ஸ் 9, கம்பாரிசன் தான். ஏ ஈக்குவல்ஸ் 9, B equals என்ன வரும், மைனஸ் 24, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். சி ஈக்குவல்ஸ் 16. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏசி தான், பி ஸ்கொயர் என்னது மைனஸ் 24 த ஹோல் ஸ்கொயர்.
ஓகேவா, மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ என்னது 9, சி என்னது 16. ஓகே, ஸோ இப்போ டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 24 ஸ்கொயர் என்னது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 576 போட்டுக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 ஃபோர் சார் 16, ரிமைண்டர் 1, 4 டூ சார் 8 ப்ளஸ் 1 9, 0, 4 டூ சார் 8, 2 டூ சார் 4. ஸோ நமக்கு என்ன வரும், 576 வரும், சரியா? ஸோ 24 ஸ்கொயர் இஸ் 576 மைனஸ் 9 ஃபோர் சார் 36, 36 இன்டூ 16, ஸோ 66 சார் 36, ரிமைண்டர் 3, 6 3 சார் 18, 21, அப்புறம் 0 போட்டுக்கணும், 1 6 இஸ் 6, 1 3 இஸ் 3. ஸோ இங்கே என்ன வருது, 576 மைனஸ் 576. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0னா என்னது, தீஸ் ஆர் ஹேவிங் ரியல், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கு. கிளியரா? இப்போ நம்ம இதுக்கு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாமா? இதெல்லாம் செக் தான், இதை நீங்கள் வந்து இதில் போட வேண்டாம். இப்போ 9 இன்ட்டு 16 இன்னும் வருது, 16 இன்ட்டு 9, 9 6 ஆர் 54, ரிமைண்டர் 5, 1 9 இஸ் 9, 44. ஸோ 9 6 ஆர் 144 ப்ளஸ் தான் இங்கே, இங்கே என்னது மைனஸ் 24, ரைட்? இப்போ 12 இன்ட்டு 12, 12 இன்ட்டு 12 மைனஸ் 24, இங்கே மைனஸ் 24னா மைனஸ் 12 மைனஸ் 12 போடலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் நம்ம 3x வெளியில் எடுத்தோம்னா உள்ள என்ன வரும், 3x மைனஸ் 4. அப்போ இங்கே 3x மைனஸ் 4 இங்கே என்ன வரும், மைனஸ் 4 வருமா? எஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வரும் பாருங்கள், 3x மைனஸ் 4, 3x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும், 4 by 3. ஸோ தீஸ் ஆர் ரியல். பாருங்க, ஃப்ராக்ஷன்ல இருந்தாலும் ரியல் தான், சரியா? இமேஜினரினா நம்ம பெரிய கிளாஸ்ல படிப்போம், ஐன்ற ஒரு கான்செப்ட் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இஸ் ஐன்ற ஒரு கான்செப்ட் வரும், அது நம்ம இப்ப படிக்க மாட்டோம். அப்போ தீஸ் ஹாவ் ரியல் ரூட், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். பாத்தீங்களா, 4 by 3, 4 by 3 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. முன்னாடி எப்படி இருந்தது, 5 1 மைனஸ் 4 அப்படி ஏதோ இருந்தது இல்ல, ஸோ தட் இஸ் அன்இக்குவல். கிளியரா? ஸோ இது செக் தான், உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வரைக்கும் எழுதினா போகிறோம், அதுக்கு மேலே எழுத வேண்டாம். இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக, ஏன் இப்படி அப்படின்னு ஒரு செக் மாதிரி தான் நான் இந்த குவாட்ரெடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ ஹியர் ஏ ஈக்குவல்ஸ் என்னன்னா 2, பி ஈக்குவல்ஸ் என்னன்னா மைனஸ் 2, சி ஈக்குவல்ஸ் 9. ஸோ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் இஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ என்னது 2, சி 9. இங்கே என்ன வரும் பாருங்க, மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 4, மைனஸ் 4 2 சார் 8, 8 9 சார் 71, ரைட்? 8 9 சார் 72. ஓகே, 9 2 சார் 18, 18 இன்டு 4, 8 4 சார் 32, ரிமைண்டர் 3, திஸ் இஸ் 72. அப்போ என்ன வரும், 4 மைனஸ் 72 இஸ் மைனஸ் 68, ரைட்? மைனஸ் 68 தானே வரும். ஸோ டெல்டா இஸ் ஹியர் டெல்டா இஸ் லெஸ் தென் 0, சரியா? மைனஸ்ல வேல்யூ வந்திருக்கிறதுனால என்னது, டெல்டா இஸ் லெஸ் தென் 0. இப்போ இது பார்த்தீங்கன்னா திஸ் ஹாஸ் நோ ரியல் ரூட். இது என்ன பண்ண முடியாது, ஃபேக்டரைசேஷனே நம்மளால பண்ண முடியாது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலா தெரியும்ல, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுல போட்டாலும் நமக்கு என்ன வராது, ஆன்சர் வராது, இமேஜினரி நம்பர். ஸோ தட் இஸ் ஆன்சர் வராது. இந்த ஐ மெத்தட்ல போட்டாலும் 9 டூ சார் 18, இங்கே மைனஸ் 2, ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர், இட் இஸ் அ இமேஜினரி நம்பர், ஸோ தட் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். கிளியரா? இந்த மாதிரி டிஸ்கிரிமினண்டோட வேல்யூ வச்சு நம்ம ரியல் ரூட்ஸா நோ ரியல் ரூட்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம குவாட்ரெடிக் ஈக்குவேஷனை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த தேர்ட் ஒன்னுக்கு என்னது, இட் ஹேஸ் நோ ரியல் ரூட். கிளியர்?